பெருந்தலைவர் காமராசர் 121வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை சாய்பாபா காலனி சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் அறக்கட்டளை மற்றும் சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கம் இணைந்து அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை சாய்பாபா காலனி சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் அறக்கட்டளை மற்றும் சாய்பாபா காலனி சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கத்தின் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. முன்னதாக வடகோவை மேம்பாலம் அருகில் உள்ள பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அரசு பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனி சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஏ.எஸ் ஆனந்தம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் சுதாகர் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மருத்துவர்கள் என்.எஸ் மணி, டென்னிஸ் கோவில் பிள்ளை ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக இடையார்பாளையம் தேவாங்க நகர் பகுதியில் மல்லையர் பள்ளி என்னும் அங்கன்வாடி மையம் புனரமைக்கப்பட்டு குடிநீருக்கான மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தண்ணீர் பருக குழாய்கள் அமைக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில்மேடு அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பு அமைக்கப்பட்டு வகுப்புகள் மற்றும் ஆசிரியர் அலுவலகங்களுக்கு மேசை நாற்காலி வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் லிங்குசாமி, செர்மா பாண்டியன், ஹரி, கிருஷ்ணன், ராஜன், திருமேனி, செல்வதாசன், காமராஜ், மானீஸ்வரன் உட்பட துணை நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தலைவர் ஏ.எஸ் ஆனந்தம், சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் அறக்கட்டளை மற்றும் சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கம் இணைந்து நடத்தும் பெருந்தலைவரின் 121வது பிறந்தநாள் விழா. பெருந்தலைவரின் பிறந்தநாளிலே ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அறக்கட்டளையும் எங்கள் சங்கமும் இணைந்து பலவித உதவிகளை அரசு பள்ளிகளுக்கு வருடந்தோறும் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இந்த வருடம் நாங்கள் கோவில்மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியையும் அரசினர் தொடக்கப் பள்ளியையும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துள்ளோம். டீச்சர்கள் அமர்ந்து பாடம் நடத்துவதற்கு டேபிள் சேர்கள் வழங்கியுள்ளோம். அதே போல் தொடக்கப் பள்ளிக்கு டீச்சர்கள் அமர்ந்து பேசுவதற்கு உதவி தலைமை ஆசிரியர் அவருடைய அலுவலகத்துக்கு 10 சேர்கள் வழங்கியுள்ளோம். அதே போல் இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இனிப்பு காரம் வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தியுள்ளோம். அதே போல் இதற்கு முன்பு தேவாங் நகரிலே உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு ஒரு 55 பிள்ளைகள் பயில்கிற கட்டடத்தை புதுப்பித்து கொடுத்திருக்கிறோம். அந்த குழந்தைகள் பார்ப்பதற்கு உள்ளே வரைபடங்களை வரைத்து கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு 1000 லிட்டர் பெறுமதி உள்ள ஒரு 3-லேயர் வாட்டர் டேங்க் அமைத்து கொடுத்து குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதை சேர் வழங்கியிருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஃபேன் வழங்கியிருக்கிறோம். அதே போல் அந்த கட்டடத்தை புதுப்பித்து கொடுத்த ஒரு பெரியவரை காமராஜர் அவர்களுடைய நினைவாக அவர்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறோம். இந்த அளவுக்கு பெருந்தலைவருடைய முறை படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொடுப்பதிலே பெருமையடைகிறோம்.